நான் இந்த காலேஜில் படிக்கணும் சார். அதுக்காக அப்ளிகேஷன் வாங்க வந்தேன். என்னது, இந்த காலேஜில் படிக்க வந்தியா? மா, படிக்கிற வயசாமா இது? எந்த கோர்ஸில் சேரணும்? பிகாம். ஆமாம், எம்காம் படித்தவங்க எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் திரியிறாங்க. இவங்க இப்போ தான் பிகாம் படிக்க வந்துட்டாங்க. அதுவும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில். என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க? வேலை செஞ்சிட்ருக்கேன் சார். அதான் என்ன வேலைம்மா? ஹோட்டலில் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன் சார். அந்த வேலையவே ஒழுங்காக பார்க்கலாம்ல. நீ இங்கே படிக்க வந்துட்டு அந்த வேலை யார் பாப்பா? அதில் வர்ற வருமானத்தை வச்சு தானே நீ வண்டி ஓடிக்கிட்டு இருக்க? இது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தானே, டெய்லி கிளாஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. செமினார் மட்டும் அட்டன் பண்ணா போதும்னு சொன்னாரு. ஆமா ஆமா, செமினார் மட்டும் அட்டன் பண்ணி நீங்க கிழிச்சிர போறீங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து கொடுப்பா. ஆ ஓகே. நாஸ் இந்தமா, நல்லா படிக்க தெரிஞ்சவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஃபில் பண்ணு. என்னம்மா அப்ளிகேஷன் அப்படி பார்க்குற? அப்ளிகேஷன் ஃபார்மையே படிக்க தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க. நீ படித்து என்ன ஆக போறியோ? சார், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாற்றி கொடுத்துருக்கீங்க. எனக்கு பிகாம் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் தான் வேணும். அதை கொடு. யோ, என்னையா ஃபார்மை மாற்றி கொடுத்துருக்க? இந்த பிகாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடு. ஆ, கொடுங்க சார். இந்தம்மா, ஏன் சார், கிராமத்திலிருந்து ஒரு பொண்ணு காலேஜ் சேர வந்தா இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் பல பேர் படிக்கிறதுக்கே தயங்குறாங்க. நீங்க நல்ல விஷயம் நாளை சொல்லி கொடுப்பீங்கன்னு தானே நாங்க இங்க வரோம். ஆனா நீங்க அவங்களோட தன்னம்பிக்கையே அடிச்சு நொறுக்குற மாதிரி கிண்டல் கேலி பேசுறீங்க. இதுக்கு தான் நீங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு வந்தீங்களா? உங்களால இங்க வரவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உங்க ஏளன பேச்சால அவங்க உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் அழிச்சிடாதீங்க சார். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். நீங்க செல்லம்மா தானே? ஆமாங்க சார். மேனகா டீச்சர் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். அப்ளிகேஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். சரி செல்லம்மா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி போட்டோ ஒட்டி கொடுங்க. அவங்க கேக்குற சர்டிபிகேட்லாம் அட்டாச் பண்ணி நாளைக்கு எடுத்துடுவாங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். பரவாயில்ல செல்லம்மா. என்ன சார், எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார், ரெடி பண்ணிட்டு இருந்தா அவங்க வந்துட்டாங்க. அவங்க ஃபார்ம் கேட்டா ஃபார்ம் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு அவங்க இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்.